ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், இயல் நாலு பயிற்சி 4.1 முதல் கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒவ்வொரு முக்கோணத்திலும் குறைந்தபட்சம் டேஸ் குறுங்கோணங்கள் இருக்கும். ஒரு முக்கோணம்னு எடுத்தால், ஒவ்வொரு முக்கோணத்தையும் எடுத்தோம்னா குறைந்தபட்சம், அதாவது 3 குறுங்கோணமும் இருக்கலாம், 1 விரிகோணம் 2 குறுங்கோணம் இருக்கலாம், 1 செங்கோணம் 2 குறுங்கோணம். அப்போ குறைந்தபட்சம் வந்து உனக்கு எத்தனை குறுங்கோணங்கள் இருக்கணும், 2 குறுங்கோணங்கள் இருக்கணும். 3 குறுங்கோணம் இருக்கலாம், ஆனால் கட்டாயம் 2 குறுங்கோணங்கள் இருக்கணும். ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களும் வெவ்வேறானவை எனில் அது என்ன முக்கோணம், அசம பக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணத்தில் 2 பக்கம் சமம் அப்படின்னா, அந்த சமமான பக்கங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்க கோணங்களும் சமமாக இருக்கும். இரு கோணங்கள் சமம், 2 கோணங்களும் சமமாக இருக்கும். அந்த சமமாக இருக்க பக்கங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்க கோணங்களும் சமமாக இருக்கும். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் கட்டாயம் 180 டிகிரியாக இருக்கும். ஒரு செங்கோண முக்கோணத்தில் இரு பக்கங்கள் சமம் எனில் அந்த முக்கோணத்துக்கு பேர் என்னது, இரு சமபக்க செங்கோண முக்கோணம். இரு சமபக்க செங்கோண முக்கோணம். ஓகே.